ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா சாரி ஒர்க்ஸ். இப்போது நீங்கள் பார்க்குறது ஒரு ஃப்ளவர் எம்ப்ராய்டி, அப்புறம் ஜர்தோசி ஒர்க்கும் இதில் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிறது பேசிக் ஸ்டெயின் சீட்ஸ். ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் 10 mm ஸ்டோன் வந்து ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் நான் நடுவில் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் பேசிக் ஸ்டென்சிஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லா ஃப்ளவருக்கும் அவுட்லைன் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது நான் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து சின்ன சின்ன லீஃபுக்கு அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒர்க்குனா, பேக் நெக் ஒர்க்குனா ஒவ்வொரு ஒர்க்காக முடிச்சிடணும். இப்போ ஒரு ஃப்ளவர்னா ஃப்ளவர் ஃபுல்லாக முடிச்சிடணும். அப்புறம் ஒரு ஸ்டோன் ஒர்க்னா ஸ்டோன் ஃபுல்லாக முடிச்சிடணும். இப்படி ஒவ்வொன்றா முடித்தாதான் அந்த ஒர்க் வந்து சீக்கிரம் முடிக்க முடியும். இப்போ நான் வந்து ஃப்ளவருக்கு முடித்தாச்சு. அடுத்து சின்ன சின்ன லீஃபுக்காக முடிச்சிட்ருக்கேன். இப்போது ஜர்தோசி ஒர்க்கு அப்புறம் ஃப்ளவர் பாருங்கள். இப்போ வந்து ஜர்தோசி ஒர்க் முடித்தாச்சு. இப்போ ஃப்ளவரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு ஃப்ளவருக்கும், அதாவது பெட்டல் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் ஃப்ரெஞ்ச் நாட்டில் போட்டுட்ருக்கேன். இப்போ அந்த இது ஜர்தோசி ஒர்க் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியல. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நடுவில் ஒரு ஸ்டோனு, அதை சுற்றி ஒரு பீடு ஒர்க்கு, அப்புறம் ஒரு ரெண்டாவது ஒரு பீடு ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லைன் வந்து ஜர்தோசி ஒர்க்கு. ஒரு ஃப்ளவர் எம்போஸ்டர் தெரியும் அந்த ஒர்க்கு. இப்போ நான் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எல்லா ஃப்ளவருக்கும் முடிக்கணும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு பேசிக் ஸ்டெயின்சஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாலும் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக போடுறேன், அப்லோடு பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பேக் நெக் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.